ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு துறவி எங்கே போனாலும் முகம் பார்க்குற கண்ணாடியை கூடவே எடுத்துகிட்டு போவார். அடிக்கடி அதை எடுத்து தன்னோட மூஞ்சியை பார்த்துப்பார். அவர் கூட இருந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. உண்மையாகவே இவர் எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கார். அப்படி இருக்கிறச்சே இவர் ஏன் அடிக்கடி தன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கிறார்? இந்த கேள்விக்கான பதிலை அந்த துறவிக்கிட்ட கேட்கணும்னு எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் யாருக்கும் கேட்குற தைரியம் இல்லை. நம்ம குருநாதருக்கு தான் ரொம்ப அழகுன்னு நினைப்பு. அதனால தான் அடிக்கடி கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்து பார்த்து ரசிச்சுன்னு இருக்கார் அப்படின்னெல்லாம் அவரை கிண்டல் பண்ண ஆரம்பித்தா. சில நேரங்களில் சிஷ்யர்கள் பேசுகிறதெல்லாம் துறவியோட காதலியும் விழுந்தது. ஆனால் அவர் யாருக்காகவும் தன்னோட பழக்கத்தை மாற்றிக்கவே இல்லை. சந்தோஷமாக இருந்தால் கண்ணாடியை பார்ப்பார். யாராவது அவளோட பிரச்சனையை சொன்னால் 5 நிமிஷம் கண்ணாடியை பார்த்துட்டு பிரச்சனைக்கான தீர்வை சொல்வார். அவருக்கே ஏதாவது பிரச்சனைனாலும் கண்ணாடியை பார்ப்பார். அப்படியே நாள் ஓடிண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அந்த துறவியை பார்க்க வந்திருந்தார். அவர் பணிவோடு அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சு துறவியை வணங்கினார். அப்போ அந்த துறவி வழக்கம் போல கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்துட்டிருந்தார். இதை பார்த்த மன்னனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. சுவாமி, எல்லாத்தையும் திறந்த உங்களுக்கு இப்படி அடிக்கடி கண்ணாடியில் முகத்தை பார்த்துக்கிற ஆசையை மட்டும் ஏன் திறக்க முடியலன்னு கேட்டார். இதை கேட்டதும் வாய்விட்டு சிரித்த அந்த துறவி, இதே சந்தேகம் என்னோட நிறைய சிஷ்யர்களுக்கு இருக்குது. அவளுக்கு கேட்குற தைரியம் இல்லை, அதனால் நானும் அவளுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் கண்ணாடியை பார்க்குறதுக்கும் நான் கண்ணாடியை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள்லாம் சரியாக தலைவாரி இருக்கோமா, நம்ம முகம் அழகாக இருக்கான்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணாடியை பார்ப்பேங்க. ஆனால் என்னை பற்றி யாராவது பெருமையாக பேசினா எனக்கு இந்த பெருமை கிடைக்க யார் காரணம்னு நினச்சிட்டே கண்ணாடியை பார்ப்பேன். அதில் என்னோட உருவம் தெரியும். எனக்கு பெருமை கிடைக்கிறதுக்கு நானே காரணம்னு புரிஞ்சுப்பேன். இந்த பெருமையை மண்டைக்கு ஏற்றி அதனால் எனக்கு மண்டகர்வம் வந்தால் வீழ்ச்சி அடைய போகிறது யாருன்னு நினச்சிட்டே மறுபடியும் கண்ணாடியை பார்ப்பேன். மறுபடியும் அதில் நான் தான் தெரிவேன். அதுக்கப்புறம் நான் எதையோ சாதிச்சுட்டேங்கிற தற்பெருமை எனக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னோட பிரச்சனைக்கு யார் காரணம்னு நினச்சிட்டே கண்ணாடியை பார்ப்பேன். அங்கே அந்த கண்ணாடியில் என்னோட உருவம் தெரியும். என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு புரிஞ்சுப்பேன். சரி, இந்த பிரச்சனையை யார் தீர்ப்பான்னு நினச்சிட்டே மறுபடியும் கண்ணாடியை பார்ப்பேன். அங்கே மறுபடியும் நான் தான் தெரிவேன். அந்த பிரச்சனையை நான் தான் தீர்க்கணும்னு புரிஞ்சுப்பேன். அதனால் என்னோட பிரச்சனையை யாரோ வந்து தீர்க்க போகிறான்னு காத்துட்டுருக்காம உடனடியாக அதை தீர்க்கறதுக்கான வேலையில் இறங்கிடுவேன். பிரச்சனையையும் தீர்த்துடுவேன். இந்த கண்ணாடியை நான் அடிக்கடி பார்க்கறதுனால எனக்கு வர நல்லது கெட்டதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரிஞ்சுக்க முடியறது. என்னோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் யார் காரணம்னு புரிஞ்சிக்க முடியறது. அதுக்காக தான் நான் கண்ணாடியை அடிக்கடி பார்க்குறேன்னார் துறவி. உண்மைதாங்க, நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட வீழ்ச்சிக்கும் நாம் தான் காரணம். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக கற்பனை பண்ணிட்டு பூதாகாரமாக வளர்த்து விட்டுக்கிறதோ இல்லை பூதாகாரமான ஒரு பிரச்சனைக்கு சர்வசாதாரணமாக ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதோ, எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. இதுக்கு பேர் தாங்க மனோபலம். இந்த மனோபலம் நமக்கு வந்துட்டா போகிறோம், நானும் வரேன்னு தெய்வ பலமும் தானே வந்து சேர்ந்துடும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளையே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.